veganism is starvation. Vegan-ஆ இருக்கவங்களுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வரும். என்ன பிரச்சனைனா அதை நிறைய பேர் வெளிப்படையா பேச மாட்டேன்றாங்க. நான் வந்து ஒரு 20 வருஷமா வெஜிடேரியனாக இருந்திருக்கேன். அன்இன்டென்ஷனலி கொஞ்சம் வருஷம் வீகனாகவும் இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி வெஜிடேரியனாக இருந்தாலே ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் நிறையா வரும். அதுவும் குறிப்பாக வீகனாக இருந்தால் சுத்தம் ரொம்ப ரொம்ப மோசம். அது கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு வாக்கிங் டுவர்ட்ஸ் ஸ்லோ டெத் மாதிரி. இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன், இப்போ ரீசெண்டாக வீடியோ ஒன்று பார்த்தேன் யூடியூப்ல. ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு வீகனிசம் அந்த இதை ஃபாலோ பண்ணுறாங்க, வீகன் டயட் மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நம்ம ஊர்லேயே பார்க்கும்போது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது, பாவமாக இருந்தது, ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இது இந்த மாதிரியானது வீகன் வெஜிடேரியன் இந்த மாதிரி இதெல்லாம் பொதுவாக அந்த யங் பீப்புளுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் அது பெரியவங்களுக்குமே அந்த மாதிரி இருக்க அளவுக்கு போயிருக்கு. அதுவும் கரண்ட் ஜென்ரேஷன், யங் ஜென்ரேஷன் இருக்கவங்களுக்கு அது ஈஸியாக போய் சேருது. இது ரொம்ப பெரிய ஒரு ஹெல்த் ரிஸ்க் மாதிரி தெரியுது. இது என்ன சொல்கிறது, சமுதாயத்துக்கே ஒரு டேஞ்சர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான காரணம் வீகன்ஸ் அந்த மாதிரி இல்லை, ஒரு வெஜிடேரியன் அந்த மாதிரி இதில் போகிறவங்க மேலே இருக்கக்கூடிய ஒரு அக்கறையோட காரணமாக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியறதில்ல, அது எல்லாத்தையும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான். இந்த வீடியோவில் நான் பேசுறது தெரப்பி பற்றியெல்லாம் இல்லை. ஏதாவது ஒரு ஷார்ட் டைமுக்கு நீங்கள் ஒரு வெஜிடேரியன் வீகன் பாடி கிளென்ஸ் டீடாக்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சூப்பர். பட் ஒரு வீகன் அப்படின்ற மாதிரி அது ஒரு லைஃப் ஸ்டைலாகவே வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம். வெஜிடேரியன் அப்படின்றதே ஹெல்த் ரிஸ்க் நிறையா இருக்குது, அதுவும் வீகன்னா ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ ஒரு வீகன் அப்படின்ற மாதிரி போனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ. நம்பர் 1 விஷயம், நீங்கள் வீகனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எதுவுமே கிடைக்காது. ஐநோ பிளான்ட்ஸ்லேயே ப்ரோட்டீன் இருக்குது, டோஃபு இருக்குது, அப்புறம் லெக்யூமில் இது இருக்குது, ரைஸையும் டாலையும் மிக்ஸ் பண்ணால் ப்ரோட்டீன் இருக்குன்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே உண்மை கிடையாது. சி இந்த பிளான்ட்ஸில் எல்லாமும் ப்ரோட்டீன் இருக்குது, இலத்துல எல்லாமும் ப்ரோட்டீன் இருக்குது, ஆனால் அந்த ப்ரோட்டீனெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியாது. நம்ம வந்து ஒரு ஹெர்பிவோர் மாதிரியான இது கிடையாது, நம்ம ரூமினன்ஸ் கிடையாது, நம்ம மனுஷங்க. நம்மளால அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக நம்மளால எடுத்துக்க முடியாது. சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்மளோட உடம்ப பாருங்க. நமக்கு ரத்தம் சதை அதால உருவாக்கப்பட்டவங்க நம்ம. அதுக்கு புரோட்டீன் ஃபேட் இந்த 2 தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளால அந்த பிளான்ட்ஸை சாப்பிட்டு தாவரங்களை சாப்பிட்டு தாவரங்களோட செல் வடிவமைப்பு அந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் வேற, நம்ம ஹியூமன்ஸ்க்கு வேற. நம்மளோட செல் ஸ்ட்ரக்சர் நம்மளோட பாடியில ஃபங்க்ஷன் எல்லாமே அனிமல்ஸோட தான் சிமிலராக இருக்கும். ஸோ நம்ம சாப்பிடணும்னா அது அனிமல் புரோட்டீன் அனிமல் ஃபேட் மட்டும்தான். பிளான்ட் ஃபுட்டை ஓரளவு நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது, அது சப்ளிமெண்ட் மாதிரி நம்ம கூட வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம ரைஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரெகுலராக சாப்பிட்றோம்னா அதுலேயே கூட நெய் அந்த மாதிரிலாம் தான் போட்டு சாப்பிடுவாங்க முன்னாடியெல்லாம். நம்ம பிளான்ட் ஃபுட்ஸே சாப்பிட்டாலும் அது கூட அசைவம்ன்றது கண்டிப்பாக இருக்கணும். நிறைய பேர் உழைக்கும் மக்கள்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி சாப்பிடாமையே கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்கலாம் இருக்காங்க. அவங்க இருக்கிறது காரணம் அந்த பிளான்ட் ஃபுட் சாப்பிட்றதுனால இல்லை, அவங்களோட உழைப்பு ரொம்ப அதிகம். கூட அவங்க அசைவம் சாப்பிடணும்னு அவங்களுக்கு விருப்பம் தான், முடிஞ்ச அளவுக்குலாம் முடிஞ்சப்போ கிடைக்கும் போது தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களால அடிக்கடி சாப்பிட முடியாது, அதான் விஷயம். அடிக்கடி சாப்பிட முடியலனாலும் கிடைச்சப்பெல்லாம் அசைவம் சாப்பிட்றாங்க. நல்லா உழைப்பாங்க, உழைப்பு இருக்கிறதுனால அவங்களால சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸை மெட்டாபலைஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன்ல உழைப்புன்றது ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. ஹார்ட் லேபர்ன்றதே சொல்ல போனால் கிட்டத்தட்ட நான் எக்ஸிஸ்டன்ட். எல்லாமே ஏதாவது ஒரு மஷின் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நமக்கு ஃபிசிக்கல் உழைப்புன்றதே கிடையவே கிடையாது. ஸோ நம்மளாலெல்லாம் அதுவும் நீங்கள் ஃபிசிக்கல் உழைப்பே பண்ணாலும் ஜிம் அந்த மாதிரி எல்லாமே போனாலுமே உங்களால் முழுமையாக அந்த பிளான்ட் ஃபுட்ஸாக உங்களால் செரிக்கவே முடியாது. நம்மளோட ஹியூமன் பாடி அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணவே படலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா சைவம் அப்படின்ற இதில் இருக்கவங்களுமே தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்படின்ற மாதிரியான அசைவத்தை சேர்த்து சாப்பிடுவாங்க. அதுங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உடம்பால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஃபேட்டு தான் இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அந்த அனிமல் ஃபேட்டு தான் இந்த பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய இந்த கார்போஹைட்ரேட்ஸை செரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். வீகனில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பிரச்சனை ப்ரோட்டீன் கிடையாது, ஃபேட்டு கிடையாது, அதையும் பார்த்தோம். ஆனால் கொலஸ்ட்ரால் இல்லை, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் கொலஸ்ட்ரால் இல்லைன்னு அது ஒரு ஹெல்த் அப்படியே சூப்பரான ஒரு விஷயம் ஹெல்த்துக்கு அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. கொலஸ்ட்ரால்ன்றது உடம்புக்கு ரொம்ப 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 முக்கியம். கொலஸ்ட்ரால் எப்போ வரும்னா நம்ம அனிமல் ஃபேட் சாப்பிடும்போது தான் வரும். உடம்புல கொலஸ்ட்ரால் கிரியேட் ஆகும், ஆனால் அந்த கொலஸ்ட்ரால் பத்தாது நமக்கு. நம்ம பிளான்ட் ஃபுட் சாப்பிடும்போதுமே உடம்பு அதை வச்சு கொலஸ்ட்ரால் கிரியேட் பண்ணும். ஆனால் அது ஒரு சர்வைவலுக்கு தாக்கு பிடிக்கும் அவ்வளோதான். ஆனால் அது ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்காது. கொலஸ்ட்ரால் அனிமல் ஃபுட் சாப்பிடும்போது தான் நமக்கு கிடைக்கும். அது இருக்கும்போது தான் உங்களால் ஒழுங்காக உங்களுக்கு பிரெயின் ஃபங்க்ஷன் முதற்கொண்டு செல்கள் ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப 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 அவசியம். கொலஸ்ட்ரால் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் வதந்திகள் அதெல்லாம் முன்னாடி பரவுச்சு. அதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, பிஸ்னஸ் அந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ நம்ம அதை பத்தி உள்ள ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா நீங்களே தேடி பாருங்க. அதெல்லாம் இப்போ டிமிஸ்டிஃபை ஆயிடுச்சு, நிறைய அதை பத்தி புக்ஸ் எல்லாம் கூட இருக்கு, நீங்க தேடி படிக்கலாம். இல்ல ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின், அப்படி கொலஸ்ட்ரால் மூலமா இறக்குறாங்கன்னா இப்படி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இவ்வளவு வருஷமா நம்மளால சர்வே பண்ண முடிஞ்சது ஹியூமன்ஸ். ஸோ அனிமல் ஃபேட்ன்றது உடம்புக்கு ரொம்ப முக்கியம், கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப தேவை. அனிமல் புரோட்டீன் அனிமல் ஃபேட் இல்லாம மனுஷங்களால உயிர் வாழ முடியாது. வீகனிசம் அப்படின்றது அது ஒரு டயட்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஸ்டார்வேஷன், அது ஒரு ஸ்டார்வேஷன் டயட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் வேணும்னா. ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபாஸ்டிங் அப்படின்னா லோ கார்போஹைட்ரேட் இருக்கும், கார்போஹைட்ரேட் லோவா இருக்கு அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்சுலின் வந்துட்டு அவ்வளவா தேவைப்படாது, இன்சுலின் ஸ்பைக்கும் நடக்காது. நீங்க அனிமல் புரோட்டீன் அனிமல் ஃபேட், அந்த புரோட்டீன் ஃபேட் நீங்க நிறைய சாப்பிட்டா கூட அது ஒரு வகையான ஒரு ஃபாஸ்டிங் வச்சுக்கலாம், ஏன்னா உங்களுக்கு இன்சுலின் ஸ்பைக் அவ்வளவா நடக்காது. ஆனா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே அற்புதமா கிடைக்கும். ஆனா அதுவே நீங்க ஒரு வீகன் அப்படின்ற மாதிரி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரோட்டீனும் கிடையாது, ஃபேட்டும் கிடையாது. அதாவது அனிமல் புரோட்டீன் அனிமல் ஃபேட் ரெண்டுமே கிடைக்காது, ரெண்டும் தான் மனுஷங்களால யூஸ் பண்ண முடிஞ்ச புரோட்டீன் ஃபேட். ஆனா அது இல்லாம ஹை கார்போஹைட்ரேட்ஸ் அது மட்டும்தான் கிடைக்கும் வீகன் ஃபுட்ஸ்ல இருந்து. ஸோ அது ஒரு ஹை கார்பாய்டும், அது ஒரு ஸ்டார்வேஷன். ஸ்டார்வேஷன்றது எப்படின்னா உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காது, உடம்பு தன்னைத்தானே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும், அதுக்கு தேவையான புரோட்டீன் அதுக்கு தேவையான ஃபேட்டை உடம்புக்குள்ள இருந்தே டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் வீகன்ற மாதிரி போறவங்களுக்குலாம் எக்கச்சக்கமான ஹெல்த் இஷ்யூஸ் வரும். வெஜிடேரியன் அப்படின்ற மாதிரி போனாலே ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வரும், அதுவும் குறிப்பா அதுவும் இந்த காலகட்டத்துல வேர்ல்டுல எல்லாமே டாக்ஸிக்கா மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வீகன் அப்படின்ற மாதிரி போனா சுத்தம் ஹெல்த் ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். இது கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு சூசைடல் மாதிரி. வெகனிசம் அப்படின்ற மாதிரி போனா பெண்கள் ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத. முதல்ல அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பாதிக்கப்படும், மென்ஸ்ட்ரேஷனை கூட நின்றும் அதுலயே தெரிஞ்சுக்கலாம். மென்ஸ்ட்ரேஷன்றதே இருந்தாலும் டேட்ஸ் எல்லாம் தள்ளி போகும், பிளட் லாஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும், சைக்கிள் இம்பேலன்ஸ் வரும், ஹேர் லாஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இதெல்லாம் லோ அனிமியா லோ கொலஸ்ட்ரால் லோ ஃபேட் இதெல்லாம் இருக்கிறதுனால. ஆனா மென்னுக்கு அது கொஞ்சம் கஷ்டம். இதுதான் அப்படின்றது அவ்வளவு ரொம்ப சீக்கிரமா சொல்ல முடியாது. மென்னுக்கு வரக்கூடிய ஹெல்த் ரிஸ்க் கொஞ்சம் நாளாக நாளாக தான் தெரியும். ஆனா அது என்னன்னா வீகனிசமாலதான் அப்படின்றதே உங்களுக்கு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஏன்னா இதே வியாதி மற்றவங்களுக்கு வருது அப்படின்ற மாதிரி கூட நிறைய சொல்லுவாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும், ஏன்னா சயின்டிஃபிக் டேட்டாஸ் வச்சு இது பண்ணுவாங்க. நீங்க சயின்டிஃபிக் டேட்டா எல்லாத்துக்குமே எடுக்கலாம், உங்களோட கிளைம் எதுவா இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி சயின்டிஃபிக் டேட்டா எடுக்கலாம். இப்போ மென் விமன் ரெண்டு பேருக்குமே வரக்கூடிய மொத்தமான ஹெல்த் இஷ்யூஸ் என்னன்றதை பார்ப்போம். முதல்ல வந்துட்டு போன் இஷ்யூஸ் பயங்கரமா வரும், போன் லாஸ் நடக்கும், பல்லு பயங்கரமா பாதிக்கப்படும். முக்கியமா காலஜன் எல்லாம் கிடையாது அவங்க சாப்பிடக்கூடிய டயட்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிரச்சனைக்கு. அப்புறம் மசில் லாஸ், புரோட்டீன் கிடையாது, புரோட்டீன்றது அனிமல் புரோட்டீன் மட்டும்தான் உண்மையான புரோட்டீன், அது கிடைக்காது பிளான்ட் ஃபுட்ஸ்ல இருந்து. ஸோ அது பயங்கரமா நடக்கும். மசில் ஃபெட்டிக் இருக்கும், பயங்கரமான ஒரு டயர்டா இருக்கும், ஒரு எக்ஸாஸ்டடா இருக்கும். மென்டல் இஷ்யூஸ் நிறைய இருக்கும், டிப்ரெஷன் ஆன்சைட்டி, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், ஒரு மாதிரி இரிட்டேட்டடா ஃபீல் பண்றது, அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுல கொலஸ்ட்ரால் கிடையாது வீகன் அப்படின்ற மாதிரி இதுல போகும்போது. உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப தேவை. ஒரு செல்லோட ஃபங்க்ஷன்ல இருந்து உங்களோட மென்டல் ஹெல்த்ல இருந்து எல்லாத்துக்குமே, ஹார்ட் ஹெல்த்ல இருந்து பிரெயின் ஹெல்த்ல இருந்து எல்லாத்துக்குமே கொலஸ்ட்ரால்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் நெய் அந்த மாதிரிலாம் நல்லா கொலஸ்ட்ரால்லாம் கிடைக்கும், ஆனா அதையுமே கட் பண்றாங்க அப்படிங்கும்போது. அட்லீஸ்ட் வெஜிடேரியன்ஸ்க்காவது அதுல இருந்து புரோட்டீன் ஃபேட் கிடைக்கும், அந்த டெய்ரியில இருந்து. அதையுமே கட் பண்றோம் அப்படிங்கும்போது வீகனிசம்ன்றது ரொம்ப 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 டேஞ்சரஸ். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா ஆரம்பத்திலே இது உங்களால கண்டே பிடிக்க முடியாது. நீங்க எங்கா இருக்கீங்கன்னா ஒரு டீனேஜர் இல்ல மேபி ஒரு காலேஜ் டைம் அந்த மாதிரி இதுல தான் மேபி நிறைய பேர் இப்போ வீகன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்டர்நெட்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இதுவாக தான் இருக்கு. நீங்க அந்த மாதிரி எங்கா இருக்கவங்களாம் நிறைய பேர் போஸ்ட் எல்லாம் போடுவாங்க, இந்த மாதிரி ஜிம் பிக்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க, வீகன் ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நீங்க வெஜிடேரியனா இருந்து வீகனுக்கே போனாலும் நீங்க எங்கா இருக்கும்போது உங்களுக்கு அதோட ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு சிம்டம்ஸ் எல்லாம் வெளில வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதுங்கள நீங்க ஒரு 30s 35 அதெல்லாம் கூட கிராஸ் பண்ணிடுவீங்க. ஆனா அந்த டைம்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அந்த பிரைமா உடம்பு பில்டப் பண்றதுக்கான டைம் அதுங்க தான். அந்த ஒரு ஏர்லி ஒரு 30s 40s அப்படின்ற மாதிரி இதுக்குள்ள உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா அது எல்லாத்துக்குமே உங்களோட பிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் பக்காவா இருக்கணும். ஆனா அந்த டைம்ல நீங்க ரொம்ப டிப்ரைவ் பண்ணிருக்கீங்க நியூட்ரிஷனை. உடம்பு யங்கா இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஆனா உங்களுக்கு அது ப்ராப்ளம்னு தெரியும் போது ஒரு 10-15 வருஷத்துல எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ வெஜிடேரியனா இருக்கீங்க, ஒரு தயிர் பால் அந்த பால் பொருட்கள் முட்டை அதெல்லாம் சாப்பிடுறீங்க போது உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரமாலாம் வராது. அப்படிங்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். ஆனால் அதுலேயுமே பிரச்சனைகள் வரும். ஆனால் வீகின்ற மாதிரிலாம் போயிட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். ரொம்ப ரொம்ப அதை சரி பண்ணுறதுன்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்ற ரேஞ்சு கூட போயிடும். எக்ஸ் வீகன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க, முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்போ அதனால என்னென்ன பலன்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்றலாம் பாருங்க. ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ ரொம்ப டேஞ்சரான விஷயம் வீடியோ பண்றதுக்கே ரீசன் சொல்ல போனா எதுனா, குழந்தைங்க அந்த மாதிரி சின்ன வயசுல இருக்கவங்களெல்லாம் வீகனா மாத்துறது அப்படின்றது அது என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு மாதிரி ஒரு இன்ஹியூமன், அதுக்கு என்ன வார்த்தைகள் எப்படி சொல்றதுனே தெரியல. அது ஒரு மாதிரி ஒரு பட்னி போடுற மாதிரியான ஒரு இது. அவங்களோட உணவுன்றது ஒரு சாய்ஸ் தான். அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வந்துட்டு அவங்களோட சாய்ஸ்ல தன்னோட உணவை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஓகே. நம்ம ஒரு இதை ஃபாலோ பண்றதுக்காக இன்னொருத்தர் மேல இப்படி ஃபோர்ஸ் பண்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. வெஜிடேரியன்ஸா இருந்தாலே குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப ப்ராப்ளம் வரும். நியூட்ரிஷன்றது அந்த ரொம்ப யங்கா இருக்கவங்களுக்கு ரொம்ப அதிகமா தேவை. அந்த நியூட்ரிஷனல் பேலன்ஸ் பக்காவா இருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா தாய்ப்பால்லாம் புரோட்டீனு, ஃபேட்டு, கார்பு எல்லாமே சேர்ந்துருக்கும். ஆனா அதுவே சின்னவங்களுக்கு வெறும் கார்போஹைட்ரேட் மட்டுமே கொடுக்கறது அப்படின்றது அது ரொம்ப பெரிய கொடுமை, ஒரு பயங்கரமான ஒரு சித்திரவதை. அதை பண்ணவே கூடாது. தயவு செஞ்சு ஏதாவது டாக்டர்ஸ், அலோபதியா இருந்தாலும் சரி, சித்த மருத்துவமா இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. நீங்க வீகன் டாக்டர்ஸ்ன்னு அங்க போய் கேட்டுறாதீங்க. நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி யாரும் இல்லை. அப்படி ஒரு வேலை இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கேட்டு அப்படிலாம் பண்ணி குழந்தைங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஆல்ரெடி நியூட்ரிஷன் கிடைக்கலன்றது தான். எல்லாரும் ஜங்க் ஃபுட்டு அது இதுன்னு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான ஃபுட்டுக்கு யாரும் செலவு பண்றது இல்லை. ஒழுங்கான அசைவ, முட்டை, பால், நல்லா சாப்பிட வேண்டிய அளவுக்கு கறி அந்த மாதிரி கொடுத்தாங்களே கூட குழந்தைங்களோட அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸ், ஹைட் இம்ப்ரூவ் ஆகுறதுலேருந்து அவங்களோட காக்னிட்டிவ் எபிலிட்டி எல்லாமே நல்லா வரும். ஆனா அதை பண்ணாம வெறுமனே கார்பு கொடுக்கறதுன்றது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயம். ஓகே, ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ பண்ணதுக்கான நோக்கம் முக்கியமா வீகன்ஸ்க்காக தான். கண்டிப்பா வீகனிசம் அப்படின்ற மாதிரி போறவங்க மேபி நீங்க நிறைய ரிசர்ச் எல்லாம் கூட பண்ணிருப்பீங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நீங்க வீகனிசம் அப்படின்ற மாதிரி இதுல தேடும்போது அதுக்கு சப்போர்ட்டிவான இது மட்டும் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். வீகன்ஸ் அப்படின்ற மாதிரியான இதுல பேசுறவங்க வீகன் ஆயிட்டு ஒரு நல்லா அவங்களுக்கு, நீங்க ஒரு மோசமான டயட்ல இருந்து ஒரு ஹெல்த்தியான டயட்டுக்கு போறீங்கன்னா அது வீகனிசமாவே இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த் நல்லாவே டெவலப் ஆகும். நீங்க ஜங்க் ஃபுட்டை கட் பண்ணும்போதே செமையா உங்களுக்கு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேர் வீகனிசம் பத்தி பேசுறவங்க அந்த டைம்ல போடுவாங்க, நான் முன்னாடி அப்படி இருந்த மோசமாயான இப்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜங்க் ஃபுட்லாம் கட் பண்ணிருப்பாங்க. பிளான் ஃபுட்ஸ் வரும்போது அது கிட்டத்தட்ட ஒரு டீடாக்ஸ் ஃபேஸ் மாதிரி உடம்பு நல்லாவே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் உடம்பு ரொம்ப மோசமாயிரும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுவும் அவங்க ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் இல்ல அந்த வீகனிசம் வச்சுதான் அவங்களோட ஃபாலோயிங்கே இருக்கு அப்படிங்கும்போது அது அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்கம் இல்ல அவங்களோட ஐடென்டிட்டி மாதிரி மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதை பத்தி அது இருக்கக்கூடிய உண்மையான விஷயம், அதோட நெகட்டிவ்ஸ், அதனால என்னென்ன பாதிப்பு இருந்ததோ அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இப்போ சொன்னதெல்லாம் நிறைய விஷயங்கள் போய் சொல்ற மாதிரி இருக்கும், இல்ல ட்விஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா நிறைய இதுங்களை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம பேசுற மாதிரி என்னென்ன வேணா உங்களுக்கு தோணும். இல்ல இந்த ஸ்டடிஸ் இப்படி சொல்லியிருக்காங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஏதாவது உங்களுக்கு எக்கச்சக்கமா தோணும். அந்த மாதிரி ஏதாவது தோணுதுன்னா கண்டிப்பா அது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. ஹானஸ்டா உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸோ இல்ல கேள்விகள் அந்த மாதிரி இருக்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ஆன்சர். நீங்க என்ன பண்றீங்கன்றத தெரிஞ்சுட்டு பண்ணுங்க. யூஆர் புட்டிங் யுவர் லைஃப் அட் ரிஸ்க். இந்த தாவர உணவுகளை மட்டுமே வச்சுட்டு வாழ முடியாது. அதனாலதான் உலகத்துல எந்த கல்ச்சர்லயும் எந்த சிவிலைசேஷன்லயும் வெறுமனே தாவர உணவு மட்டும் வச்சு யாருமே வாழல. எல்லாருமே அசைவம் சாப்பிட்டவங்க தான். வெஜிடேரியன்ற பேர்லயும் பால் பொருட்கள் அந்த அசைவத்தையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா தயங்காம கேளுங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்காக உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.